ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டேரா இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோனா ஆன்சபிள் டேக்ஸு ஸோ ஆன்சபிள் டேக்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஆன்சபிள் டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆன்சபிள் டேக்ஸ்னால் என்ன ஸோ நல்ல என்ன யூசேஜ் அதெல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யூசிங் டாக்ஸு அண்ட் தென் செக்மெண்டைஷன் வித் டேக்ஸு அப்புறம் எக்ஸிக்யூஷன் வித் டேக்ஸு அப்புறம் ஸ்கிப்பிங் வித் டேக்ஸு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக டெமாவாக இருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்குற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் டேக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு டேக்ஸ் நான் என்னென்னு பார்ப்போம் ஸோ டாக்ஸ் வந்து எதாவது ஒரு பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ் லெவலில் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னா தான் இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ளே புக்கில் ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்குது ப்ளே இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு ப்ளே புக் ரன் பண்ணுறதுல எனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும் அப்படின்னா ஸோ அந்த டாஸ்க்கு நீங்கள் ஒரு டேக்ஸ் ஃபிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸோ அந்த டேக் நேம் வச்சு நீங்கள் வந்து ப்ளே புக்கை ரன் பண்ணலாம் ஸோ அந்த ப்ளே புக் ரன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐஃபோன் ஐஃபோன் டேக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது எப்படின்னா ஆன்சிபிள் ஐஃப் அண்ட் ப்ளே புக் கமேண்ட்ஸோடு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேக்கோ டேக் நேம் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கோ ப்ளேயோ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ இது வந்து டாஸ்க்கு ஃபைலாகவும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அந்த டாஸ்க்கு ஃபைல் இன்க்ளூட் பண்ண நேரத்தில் அதுக்கு ஒரு டேக்ஸும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசிங் டேக்ஸ் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்சுபிள் ஐஃபன் ப்ளே புக்கு ஐஃபோன் ஐஃபோன் டேக்ஸ் போட்டு ஸோ சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் டேக் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேக் நேம் மட்டும்தான் எங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேக் நேமுக்கு தகுந்த மாதிரி அந்த டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் தென் இது எல்லாமே சேம் லெவல்லையும் இது ஆகாது ஸோ இது வந்துட்டு நீங்கள் அந்த டேக்ஸ் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த லெவலில் மட்டும்தான் ரன் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து எதாவது பர்டிகுலர் டேக்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை அதை ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் யூஸிங் ஐஃபன் ஐஃபன் ஸ்கிப் ஐஃபன் டேக்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேக் நேம் பர்டிகுலர் டேக் மட்டும் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறோம் ஸோ இதில் அனோதர் ஸ்பெஷல் டேக்ஸ் இருக்குது ஸோ ஆல்வேஸ் இருக்குது ஸோ அந்த ஆல்வேஸ் வந்து என்னன்னா ஸோ நீங்கள் டேக் பண்ணியிருக்கீங்களோ பண்ணலையோ அந்த ஆல்வேஸ் டேக் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ளே புக்கு எக்ஸிக்யூட் பண்ணல அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும் நீங்கள் அதை டிஃபைன் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஸோ அந்த ஆல்வேஸ் டேக்னு அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அன்லெஸ் நீங்கள் வந்து ஸ்பெ ஸ்கிப் டேக்ஸில் நீங்கள் இதை ஸ்பெசிஃபை பண்ணுற வர இது அந்த ஆல்வேஸ் டேக்குன்ற கீவேர்ட் நீங்கள் டேக்ல யூஸ் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ இது வந்து நம்ம டெமோ இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஆன்ஸ் பில்டு யூஸிங் டேக்ஸில் ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்குள்ளே இப்போ நம்ம போவோம் ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ஜினெக்ஸ் ப்ளே புக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ப்ளே புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த ப்ளே புக்கில் ஃபஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹோஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டேன் வெப்சர்வர் ஹோஸ்ட் குரூப் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு ஹோஸ்ட் இருக்கு ஆன்சர்பிள் நோட் ஒன் ஆன்ஸ் நோட் டூன்னு இருக்குது அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆன்சிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டோ எஸ்ஆர்னு நான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன் ஸோ சென்டோய்சாக இருந்தால் எப்பல் ரிலீஸு வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் அந்த பேக்கேஜை ஸோ அதுக்கு டேக்ஸ் வந்து இன்ஸ்டால் எப்பல்ன்னு சொல்லி நான் அந்த டேக் நேம் கொடுத்துட்டேன் ஸோ இந்த நான் ஸ்பெசிஃபிக் இந்த டேக்கு மட்டும் போட்டு இந்த இந்த டாஸ்க்கை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம் ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் இன்ஸ்டால் இன்ஜின் எக்ஸ் ஸோ இன்ஜின் எக்ஸ் பேக்கேஜ் வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன் ஸோ இன்ஜின் இன்ஜினெக்ஸ் ஸ்டேட் லேட்டஸ்ட்டும் போட்டேன் ஸோ இதுக்கு டேக் வந்து இன்ஸ்டால் ஐஃபோன் இன்ஜினெக்ஸுன்னு கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இன்ஜின் இன்ஜினெக்ஸ் வந்து நான் வந்து பேட்ச் அப்ளை பண்ணல அப்டேட் பண்ண போகிறேன் தட் ஏதாவது கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டேக்ஸ் தான் இங்கே நான் வந்து பேட்ச் இன்ஜின் இன்ஜினெக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அண்ட் தென் அதை சைட்ஸ் கான்ஃபிகரேஷன் சைட்ஸ் அவைலபிள் இது எல்லாமே நான் இதை டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து டிஃபால்ட்டு கான்ஃப்ளிக் ஃபைலை வந்து நம்ம ரிமோட் சர்வீஸ் எல்லாமே கா கான்ஃப் பண்ணுறது அண்ட் தென் டேட்ரி இல்லைனா டேட் ரீக்ரியேட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே பேட்ச் இன்ஜின் இன்ஜினெக்ஸ் டேக்ஸ்லாம் வந்துடும் ஸோ அட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜின் இன்ஜினெக்ஸ் வந்து டெம்ப்ளேட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன் ஸோ இது என்னென்னா டிஃபால்ட் ஹோம் பேஜ் வந்து நம்ம டெம்ப்ளேட்டு ஜே டூ டெம்ப்ளேட்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ரீஸ்டார்ட் இன்ஜின்னெக்ஸில் வந்துட்டு ஜஸ்ட்டு நான் இந்த மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளே புக்கில் நீங்கள் இந்த டேக் மட்டும் போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதும் ஸோ ரீஸ்டார்ட் ஆகி நீங்கள் ஹோல் ப்ளே புக்கும் ரன் பண்ண இல்லை ஸோ அதுக்கு டைம் எடுக்கும் ஸோ அந்த டைம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த டேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஏதாவது போர்ட் ஏதாவது என்னேபிள் பண்ணும் ஃபயர்வால் அப்படின்னா சோ அதுக்கும் நான் வந்து டாக்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கேன்ஸ் ஐபன் ஓபன் ஃபயர் வால்னு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்லர்ஸ் ஸோ ஹேண்ட்லர்ஸ் எதாவது நோட்டிஃபை பண்ணுறோம் ஸோ இதாக ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துச்சு ஏதாவது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன்காக இந்த ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கேன் யூசிங் நோட்டிஃபை ஸோ இந்த நோட்டிஃபையும் இது நோட்டிஃபையில் நீங்கள் இந்த டிஃபைன் பண்ணியிருக்கிற நேமும் ஹேண்ட்லர்ஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு இருக்க இந்த நேமும் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ நோட்டிஃபை ஆகிட்டு ரீலோட ஃபயர்வால் கொடுத்துரும் ஸோ ஃபயர் வால் ரீலோட ஆயிரும் ஸோ இப்படி தான் இது ஒரு சிம்பிள் ப்ளே புக்கு ஸோ அப்போ இதில் வந்துட்டு நான் டெம்ப்ளேட்டு ஃபைல் என்ன வச்சுக்கேன் இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஐபி ஃபோர் அட்ரஸை வந்து நான் டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன் டைனமிக்காக ஸோ இது அங்கே போய் அந்த ஹோஸ் மிஷினில் காப்பி ஆகி அதோட ஹோஸ் மிஷினோட ஐபி வந்து இது டிஸ்பிளே பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதோட ப்ளே புக்கை இப்போ நம்ம ரன் பண்ணுவோம் ஸோ ஹேண்ட் ஐஃபன் ப்ளே புக் போட்டேன் ப்ளேபுக் போட்டு எக்ஸ் ஐ அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் டாட் எம் இப்போ நான் இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வெப்சில் ஸோ கேதரிங் ஃபேக்ஸ் வருது எப்போ ரிலீஸ் ஆடு இன்ஸ்டால் ஆகிருக்கு அண்ட் தென் அது இல்லாமல் சென்டோயஸுனால இது ஸ்கிப் பண்ணிருச்சு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறது எல்லாமே ஆரக்கல் இன்னெக்ஸு சென்டோ எஸ் கிட்டே ஸோ அதனால் இது ஸ்கிப் பண்ணிருச்சு ஸோ இப்போ இன்ஸ்டால் இன்ஜினெக்ஸ் இன் இன்ஜினெக்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ரெண்டு நோட்லேயும் நோட் ஒன் நோட் டூலையும் ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்சு நீங்கள் காட்டும் ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஹேண்ட்ஸ் நோட் ஒன்ல இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ ஹேண்ட்ஸ் நோட் டூவில் இன்ஸ்டால் இருக்கு ஸோ அது ரிமோட்டில் போய் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஸோ ஹேண்ட்ஸ் டூவில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ அந்த இன்ஸ்டால் பேச்சு கான்ஃபிக் ஃபைல் எல்லாமே செட் ஆகிடுச்சு அண்ட் தென் இண்டெக்ஸ் டாட் ஜே டூ டெம்ப்ளேட் இண்டெக்ஸ் ஃபைல் டிஃபால்ட் இண்டெக்ஸ் ஃபைலும் காப்பி ஆயிடுச்சு அண்ட் தென் காப்பி ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் இன்ஜினெக்ஸும் பண்ணிடுச்சு ஸோ ஃபயர் வால் எல்லாமே செட் பண்ணுது ஸோ இது சென்டர் வயசில்னால இது ஸ்கிப் பண்ணிடுச்சு அண்ட் தென் ஹேண்ட்லர் ஸோ இங்கே சேஞ்சஸ் நடந்தனால இந்த ஹேண்ட்லரு டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு அதோட ஹோஸ்ட் நேம் கொடுக்கலாம் ஸோ ஒன் நைன் டூ டாட் ஒன் சிக்ஸ் ஏ டாட் டூ ஜீரோ டூ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹேண்ட்ஸ் நோடு டூ சாரி ஆன்ஸ் நோடு ஒன்னோட ஐபி அட்ரெஸ்ஸு இப்போ ஹேண்ட்ஸ் நோடு டூவோட ஐபி அட்ரெஸ் கொடுக்குறேன் ஸோ அதுவும் இப்போ ரன் ஆயிடுச்சு ஸோ ரெண்டுமே பெஞ்சி நெக்ஸ்ட் கான்ஃபிகர் ஆகிடுச்சு நான் டேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் டம்மாக போய் பார்ப்போம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைமோ பார்க்கறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொரு வே டேக்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இன்ஜினெக்ஸ் ப்ளே புக்கில் இப்போ என்ன பண்ண ஒரு பர்டிகுலர் டேக்ஸ் மட்டும் நான் டிஃபைன் பண்ண போகிறேன் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஐஃபன் ஐஃபன் டேக்ஸ் போட்டு ஸோ சிங்கிள் கோட்ஸில் இன்ஸ்டால் ஐஃபன் எக்ஸ் ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு டேக் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணி ஸோ ஸ்பெசிஃபை பண்ணி அந்த பட்சியில் டேக் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம் ஸோ இது டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஏன்னா மற்ற இது தேவையில்லாத டேக்ஸில் உள்ள டாஸ்க் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க டேக்ஸோட ப்ளே மட்டும் தான் ரன் ஆகும் டாஸ்க் மட்டும்தான் ரன் ஆகும் ஸோ இப்போ இதிலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேட்ச் இன்ஜின் நெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றொரு டேக் இருக்குது ஸோ அந்த டேக்கும் இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ பேட்சு இன்ஜினெக்ஸ் இருக்குன்னு தெரில பட் ரன் ஆகுதான்னு பார்ப்போம் எக்ஸ் பேட்சாக பேட்ச் இன்ஜினெக்ஸான்னு தெரியல ஓகே ஸோ பேட்ச் ஐஃபோன் தான் ஸோ பேட்ச் இன்ஜினெக்ஸும் ஸோ ரன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் கமாண்டில் நீங்கள் ரெண்டு டேக்ஸும் மல்டிபிள் டேக்ஸும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ரன் பண்ண வைக்கலாம் ஸோ இது ஒரு யூசேஜ் டேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டெமோவுக்கு போவோம் ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் டெமோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லிட்டில் சின்னதாக ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் ஸோ இப்போ நான் அந்த பிளே புக்கு இப்போ நான் ஓன் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ நான் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் டேக்ஸ்கிறது இது வந்து அன்டாக்லேயும் வராது டேக்ஸ்லேயும் வராது பட் ஆனால் இது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாலும் பண்ணினாலும் இதை எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ டேக்ஸ் ஆல்வேஸ் ஸோ இது வந்து நீங்கள் எந்த இதுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா எதாவது ரீஸ்டார்ட் பண்ணுறது இல்லாட்டி ஒரு சேஞ்சஸ் நடந்தால் எதாவது ஒரு சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறது எதாவது ஸ்டாப் பண்ணுறது ஸோ ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து இது எப்போவுமே இது ரன் பண்ணணும் நீடு இருக்குது ஆல்வேஸ் நீடட் டு ரன் திஸ் டாஸ்க் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் ஆல்வேஸ்னு மட்டிங்கன்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டெட்டிஃபை பண்ணாலும் பண்ண அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும் ஸோ இப்போ நான் இது நான் ரன் பண்ணுறேன் ஸோ ஆன்சபிள் ஐஃபன் ப்ளே புக் இன்ஜினெக்ஸ் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் போட்டு ஸோ ஐஃபோன் ஐஃபன் டேக்ஸ் போட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ இன்ஸ்டால் இன்ஜினக்ஸ் மட்டும் இப்போ நான் கொடுக்குறேன் பட்டு இது வந்து அந்த ஆல்வேஸ் டேக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும் நான் இது மென்ஷனே பண்ணல ரீஸ்டார்டு ஆல்வேஸ்ன்றத ஸோ ஓகே ஸோ இப்போ அது உங்களுக்கு தெரியுதா ஸோ இப்போ நான் வந்து இன்ஜினெக்ஸ் இந்த டேக்ஸ் தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ரீஸ்டார்ட் இன்ஜினெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு இருக்கிற ஆகிடுச்சு நான் ஆல்வேஸ் எந்த டேக்ஸுமே அது மென்ஷன் பண்ணலை ஸோ இதுதான் ஆல்வேஸ் டேக்ஸோட யூஸு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டம்முக்கு போவோம் ஸோ இந்த இடமோல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டேக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் ஹோஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறேன் ஸோ அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா காப்பி ஃபைல் யூஸிங் டேக்ஸு ஸோ வெப் சர்வர்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஃபைலை மட்டும் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஸோ சர்வர் ஸ்டர்வர்ஸும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இல்லை டி இது வந்து டிபி சர்வர்ஸு அப்படின்ற போது ஸோ இது ரெண்டு பிளேயாக நான் வச்சுருக்கேன் இது ஒரு தனி பிளே இது ஒரு தனி பிளே ஒரு பிளே புக்கில் ஸோ அதை வந்து நான் பிரித்து வச்சுட்டு ஸோ இப்போ நான் கிளைண்ட்ஸுன்னு கொடுத்தேன்னா ஸோ இந்த பிளே ரன் ஆகும் சர்வர்ஸுன்னு கொடுத்தேன்னா ஸோ இந்த பிளே ஃபுல்லாக ரன் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளேக்குள்ளேயே நீங்கள் டேக்ஸ் டிஃபைன் பண்ணி அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் மட்டும் நீங்கள் ரன் பண்ண வைக்கலாம் ஸோ இப்போ நான் இதை நான் ரன் பண்ணுறேன் ஸோ ஆன்சிபிள் ஐஃபன் பிளே புக் மெயின் டாட் யாமல் ஐஃபன் ஐஃபன் டேக்ஸ் போட்டு ஸோ இதில் வந்துட்டு சர்வர்ஸ் இப்போ நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே அதில் காப்பி ஆகும் ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும் பட் ஆனால் டேக்ஸில் நல்லா திரும்பி எக்ஸிகூட் ஆகிடுச்சு ஸோ இதுவரை ரன் ஆகிடுச்சு இப்போ இதான் அந்த டேக்ஸ் சர்வர்ஸ் டேக்ஸ் நம்ம இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதிலேயே நான் இப்போ நான் கிளைண்ட்ஸுன்னு கொடுக்குறேன் ஸோ கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸு டிபி சர்வஸ்க்கு என்ன ஃபைல் காப்பி வரணும் ஸோ அந்த ஃபைல் மட்டும் காப்பி ஆயிடுச்சு ஸோ இப்போ ஒன்றொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கிப் டேக்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த ஸ்கிப் டேக்ஸ் எக் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ ஆன்சிபுள் லைஃப் அண்ட் ப்ளே புக்கில் ஸோ இன்ஜினியர்ஸ் பிளே புக்கில் இப்போ நான் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்கிப் டேக்ஸ் கொடுக்குறேன் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்டிகுலர் டேக் மட்டும் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ அது என்ன டேக்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேட்ச் இன்ஜின் நெக்ஸில் இன்ஸ்டால் ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு ஸோ அதனால் இன்ஸ்டால் இன்ஜின்னெக்ஸ் நமக்கு தேவையில்லை ஸோ அது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டால் பண்ணி திரும்பி பேக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ எனக்கு இன்ஸ்டால் இன்ஜினெக்ஸ் தவிர மற்ற எல்லாமே எனக்கு தேவை அப்படின்னா ஸோ இன்ஸ்டால் இன்ஜினெக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா டேக்ஸில் உள்ள ப்ளே புக் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ நான் திரும்பி ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பேட்ச் வந்து ஸ்கிப் பண்ணிருச்சு ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பேட்சிங் எல்லாமே நடந்து ஸோ ரீஸ்டார்ட்டும் பண்ணியிருச்சு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இன்ஜினெக்ஸுன்ற டேக் இதில் டாஸ்க் நேம் இதில் வரல ஸோ இன்ஸ்டால் இன்ஜின் எக்ஸ் அப்புறம் இருக்க இன்ஸ்டால் பேட்ச் அண்ட் தென் பேட்ச் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே வந்துருச்சு ஸோ இது ஒரு ஸ்கிப் டேக்ஸ் அதான் பர்டிகுலர் டேக்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணுறது இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் ஃபோர்த் எக்ஸாம்பிளுக்கு நான் போகிறேன் ஸோ இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ளூடு இம்போர்ட் ப்ளே புக்கில் நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா நான் டாஸ்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இன்க்ளூடு போட்டு ஸோ அந்த பிளே புக்கு இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டேக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்க்ளூட் டாஸ்க் எப்படி கேட்டுன்னு அண்ட் தென் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்கில் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாக்ஸ்க் ஸ்டார்ட் இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டாக்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் இன்க்ளூட் இம்போர்ட்லேயும் நீங்கள் டேக்ஸு டிஃபைன் பண்ணி அந்த பர்டிகுலரு இன்க்ளூட் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் போட்டு ஸோ இன்க்ளூட் இம்போர்ட்டு ஸோ இன்க்ளூடு இம்போர்ட் ப்ளே புக் போட்டு ஸோ இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு ஸோ இம்போர்ட் ப்ளே புக்கில் வந்துட்டு ஸோ இம்போர்ட் ப்ளே புக் எக்ஸிக்யூட்டன் வந்துருச்சு டேக்ஸில் ஸோ இது வந்து நீங்கள் ஃபார் சிம்பிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி உங்களால் ரன் பண்ண முடியும் ஸோ ஃபார் இன் போட்டு ஸோ இன்க்ளூடு டாஸ்க்கு டெப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இன்க்ளூடு ப்ளே புக்கு இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்ஸ் ஸோ என்னென்ன டா டேக்ஸ்லாம் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இது க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் டேக் இன் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்கு டெப்ரிக்கேட்டட் அண்ட் தென் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்கு இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக்கு அண்ட் தென் இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் போட்டு ஸோ ஒரு சிம்பிள் லூப் தான் போகிறேன் ஸோ டூ போட்டு எக்கோவும் போட்டு டெஸ்டிங் டெஸ்டிங் டேக்ஸஸ் வந்து இந்த டேக்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சும்மா டெஸ்ட்டு எக்கோ பண்ணுறதுக்காக நான் போடுறேன் ஸோ இது எப்போயும் போகல ஆன்சபிள் ப்ளேபுக் போட்டு ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் இம்போர்ட் ப்ளே புக்கில் ஐஃபோன் ஐஃபன் டேக்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த டைனமிக்கு டேக்கு நேமை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் டன் கொடுக்குறேன் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்க்ளூட டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஸோ எல்லா டேக்குமே இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுக்கு ஃபார்லூப்பில் இருக்கிற மாதிரி ஸோ இப்போ இதில் டெஸ்டிங் இம்போர்ட் அண்டர்ஸ்கோ ப்ளே புக்கில் கரெக்டாக இம்போர்ட் ப்ளே புக் எக்ஸிக்யூட்ட ப்ளே புக் இம்போர்ட் ஆக்சியூட் ஆகிடுச்சு மாதிரி இம்போர்ட் ப்ளே புக்கில் இன்க்ளூடு ப்ளே புக்கில் ப்ளே புக் எக்ஸிக்யூட்டர் ஸோ இதுவும் வந்துருச்சு ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இன்க்ளூட் இம்போர்ட்லேயும் நம்ம டேக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம ரன் பண்ண முடியும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் பார்க்க போகிறேன்னா ஸ்பெஷல் டேக்ஸ் இருக்குது ஸோ ஸ்பெஷல் டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேக்டு ஸோ என்னென்னா எதா எந்த டாஸ்க் எந்த டாஸ்க்கை நீங்கள் டேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மட்டும் தான் ரன் பண்ணும் ஸோ அன்டேக்னால் ஸோ எந்த டா எந்த டாஸ்க்கு வந்து டேக் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்றதான் பண்ணும் ஸோ இது ஆல்வேஸ் வந்து இது கவுண்ட் எடுத்துக்கிறாது ஏன்னா ஆல்வேஸ் இஸ் ஆல்சோ கன்சர்ட் ஆசிய டேக்கு தான் ஸோ அது வந்து இது ஸோ அன்டேக்கில் அது இன்க்ளூட் ஆகாது ஸோ அண்ட் தென் ஆளுன்றது பை டிஃபால்ட்டாக எப்பயும் போல் எந்த ஆப்ரேஷன் கிடையாது டிஃபால்ட் எப்பயும் போல் ப்ளே புக்கு இருக்கிற எல்லா டாஸ்க்கும் ரன் பண்ணுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நான் அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என்ன போகிறேன் ஒரு சேம் அதே மாதிரி ஸோ ஆன்சபிள் ப்ளே புக் இன்ஜின் நெக்ஸ் அண்டர்ஸ்கோ ப்ளே புக் டாட் யாமல்ல ஐஃபன் ஐஃபன் டேக்ஸ் போட்டு ஸோ டேக்குன்னு நான் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா என்னென்ன டேக்டு இருக்கோ அந்த டேக்குடு உள்ள டாஸ்க் எல்லாமே இப்போ எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆள் கொடுத்தனாலும் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இப்போ இதெல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸோ அன்டாகில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஆக தான் டெஸ்ட் பண்ணுறக்கா இப்போ நான் செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போய் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ இன்ஜினிக்ஸ் போட்டு ஐஃபன் ஐஃபன் டேக்ஸ் போட்டு அன்டேக்னு இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அன்டாகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்வேஸ் நான் மென்ஷன் தான் வரும் ஸோ அது வந்து டேகை கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தேன் டாக்ஸ் டேக்ஸ் வந்து அது ஆல்வேஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் டாக்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் அது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆயிடும் அதுதான் ஆல்வேஸோட யூசேஜ் டேக்ஸ் ஆல்வேஸோட யூசேஜ் ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு டேக்குன்னு கொடுக்குறேன் இதே சேம் எக்ஸாம்பிள்ளையே ஸோ டேக்குனு நான் கொடுத்தேன்னா எதுவும் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் என்னென்ன டேக்ஸ் இருக்கோ எல்லாமே வரும் இதுலையும் ஆல்வேஸ் வந்து இன்க்ளூட் ஆயிடும் ஸோ டேக் ஆல்வேஸ் போட்டால்தான் ரெண்டுலேயுமே இன்க்ளூட் ஆகும் ஸோ அன்டேக்லேயும் வரும் டேக்டுன்லையும் வரும் ஸோ இதுதான் டேக்ஸோட யூசேஜ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்